ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்பின். ஸோ அபீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக ஸ்பஞ்சியான ஒரு ஆரஞ்சு கேக். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஆரஞ்சு, அப்புறம் ரெண்டு முட்டை, பேக்கிங் சோடா, அப்புறம் பேக்கிங் பவுடர், அப்புறம் சுகர், அப்புறமா வந்துட்டு கோதுமை மாவு, இவ்வளோதான் எடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆரஞ்சோட மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை வந்துட்டு, அந்த ஸ்கின் மட்டும் நம்ம வந்துட்டு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒயிட் போர்ஷன் வரக்கூடாது, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற போர்ஷன் மட்டும்தான் வரணும். அந்த அளவுக்கு எல்லாம் மற்றது எடுத்தோன்னா நமக்கு கசக்கும். இங்கே பாருங்க, அதோடய ஷேட் மாறிடுச்சு. அந்த அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இது போட்டோன்னா நம்ம வந்துட்டு ஆரஞ்சு எசன்ஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்க தேவையில்லை. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா ஜூஸே நிறைய இருக்கிறதுனால. அப்புறம் ரெண்டு முட்டையை நான் வந்துட்டு உடச்சி அப்படியே ஊற்றிக்கிறேன். ஸோ அது கூடவே வந்துட்டு நான் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ராத்தியாக வர வரைக்கும் நம்ம வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆரஞ்சோட சீடெல்லாம் எடுத்து இதை தனியாக ஜூஸ் போட்டு வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இது அந்த மாதிரி சுகர் வந்துட்டு, அதனால தான் நான் வந்துட்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணலை, கிரானுலேட்டட் சுகர் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் நார்மலாக டீக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த சுகர் தான் அது வந்துட்டு. அது கூட வந்துட்டு ஆயில் ஒரு கால் கப்பு ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட லிக்விட் ஜெல் கலர் இருந்தது, அது கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்பலாம் ஆட் பண்ணல. கலர் வேண்டான்னா வேண்டாம், வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்துட்டு அந்த பீல் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ ஆரஞ்சாக பீல் பண்ணாத போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா கலக்கிக்கோங்க. அப்போவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஆரஞ்சோட, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கசப்பு அப்படியெல்லாம் இருக்காது. அப்புறம் இந்த கோதுமை மாவு அதெல்லாம் தனித்தனியெல்லாம் போட்டு ஜலிக்கையெல்லாம் எல்லாம் அப்படியே சேர்த்துருக்கேன். இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக வந்தது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி தான் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே சேர்த்து செஞ்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மிக்ஸ் எல்லாமே ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்துட்டு நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன், அந்த ஜூஸையும் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த ஜூஸையும் சேர்த்து நல்லா நம்மளோட எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி, அது ஆக்சுவலாக ரிபன் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க, அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்த பிறகு நம்ம வந்துட்டு இதை ஒரு டின்னுக்கு மாற்றி ஓவனில் வச்சு குக் பண்ணிக்க வேண்டியதான். இதே மாதிரி கேரட் கேக்கு வந்துட்டு நான் போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க எடுத்து பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும். அதே மாதிரி இந்த டின்னில் ஊற்றின பிறகு நம்ம இதை டேப் பண்ணி கொடுக்கக்கூடாது. டேப் பண்ணி கொடுத்தோன்னா அதில் இருக்கிற வாய்ட்ஸ் வந்துட்டு போயிடும். அவ்வளோதான், நான் 180 டிகிரியில் ஓவனில் ஒரு 40 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி எடுத்துருக்கணும், அதனால தான் அந்த கலர் சேஞ்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் அவ்வளோ நல்லா தான் இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, குக்கிங் டைம் வேரி ஆகும் ஒரு பேனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான், சூப்பரான கேக் ரெடி. தென் நம்ம கட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குன்னு. அதே மாதிரி தான் கட் பண்ணும்போது தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குன்னு. அவ்வளோதான், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டேப் பண்ணி கொடுக்காததுனால பாருங்கள் உள்ளே எவ்வளோ அந்த பெரிய பெரிய ஹாலோவாக தெரியுதுன்னு. அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.